வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் மூர்த்தி. நம்ம அண்ணன் இங்கே வந்தார் ஓங்காரக்குடியிலுக்கு 1988. அவர் வந்து ஐயா பார்த்தாங்க. அதுக்கு முன்னுக்கு ஒரு அன்பர் வந்து நம்ம அண்ணங்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஐயா போய் பார்த்தேன். 1983 அவர் வந்து சொன்னார். அவர் சொல்லும்போது அப்போ அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இந்தமாரி அவங்க நாமத்தை சொன்னாங்க, ஐயா வந்து ஓம் அகத்தி சாயனம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதை வந்து எங்கள் நாங்கள் அப்போ வந்து அண்ணன் வந்து ரெஸ்டாரண்ட் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் கூட்டு பூஜை வைக்கணுன்ட்டு அவர் வந்து சொன்னார். கூட்டு பூஜை வச்சு அப்போ இந்தமாரி ஐயா சொன்னாங்க, இந்தமாரி நாமத்தை சொன்னால் நம்ம வந்து பிறவியை அறுக்கலாம், பிறவியை நம்ம வந்து மாசுபட்டுருக்கோம். அப்போ அண்ணன் அதை ஒரு தடவை தான் நம்ம வந்து பூஜை வச்சோம். அப்புறம் அண்ணன் வந்து ஐயாவை எப்படியாவது தொடர்பு கொள்ளணுன்ட்டு அவர்கிட்ட வந்து அந்த முகவரியை கேட்டாங்க. அது அவர் கொடுக்கறதுக்கு அது எத்தனையோ ஒரு மாதம் ஆகிவிட்டது. அப்புறம் அவர் கொடுத்த பிறகு அந்த முகவரியை கொடுத்தோன்னே அண்ணன் என்ன செஞ்சாங்க, ஐயாவை நேரடியாக தொடர்பு கொண்டாங்க. நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த முகவரி மூலிமா லெட்ரு போட்டு ஐயாவுக்கு மாதம் மாதம் லெட்ரு போட்டு அனுப்பி என்ன இது எப்படின்னு கேட்டு தெரிஞ்சாங்க. அப்போ நம்ம தொடர்ந்து அண்ணன் வந்து 83 ஐயா கூட தொடர்பு வச்சாங்க. அப்போ அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஐயா வந்து இப்போ தவம் செய்வாங்களே அவங்களுக்கு வந்து பொருளாதாரலாம் இருக்காது அப்படின்ட்டு மொத மொத வந்து 50 வச்சு அனுப்புனாங்க அந்த லெட்டரில். அதை வச்சு ஐயா வந்து அன்னதானத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது மூலியமாக. அப்படியே அண்ணன் அப்புறம் தொடர்பு கொண்டு படிப்படியாக அவங்க எங்களுக்கு ஐயா 88 வந்து ஐயா நேரடியாக பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. வாய்ப்பு கிடச்சோன்னே அப்போ அண்ணன் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அப்போ நம்ம குடும்பத்துக்கு அப்பா அம்மா நம்ம ஐயா தான், நம்மளுடைய ஐயா தான் அப்பா அம்மானு சொன்னாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த ஒரு 3 வந்து அண்ணன் வந்து இங்கே தங்கியிருந்தாங்க. அவங்க தங்கியிருந்து அப்போ சொன்னவனே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஐயா தான் அப்பா அம்மா கடவுள் எல்லா குரு எல்லாமே நம்மளுக்கு அவங்க தான் அப்படின்னாங்க. அப்போ அதிலேருந்து நம்ம தொடர்ந்து பூஜை செய்துட்டு வந்தோம். இப்போ எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும்போது நாங்கள் நாமஜபம் செய்ய ஆரம்பித்தோம். ஒரு 33 காலமாக நாமஜபம் செஞ்சுட்டு வரோம். தொண்டு வந்து தொடர்ந்து நாங்கள் படிப்படியாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் என்ன செஞ்சாருன்னா, காடி கழுவி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காசு அனுப்பிக்கிட்டு இருந்தார். அப்போ எங்கள் குடும்பத்தில் வேலை செய்யுது, எங்கள் குடும்பமே எல்லோரும் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. அர்ப்பணித்து கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் அனுப்பி அப்புறம் பெரிய அளவு வளரும்போது ஐயா சொன்னாங்க, அப்போ அங்கே நிறைய அன்னதானம் செய்கிறாங்க, நிறைய அன்னதானம் போடுறோம், ஒரு நாளைக்கு 200-300 சாப்பிட்றாங்கப்பா பத்தலை அப்படின்ட்டு பொதுமக்கள் நாடி போனோம். பொதுமக்கள் நாடி மலேசியா முழுசும் வசூல் பண்ணி வசூல் செய்து அப்புறம் காசு அனுப்பிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பெரிய அளவில் அங்கே வந்து நாங்கள் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னா ஐயாவோட ஆசி இல்லாமல் ஒரு அணுவும் அங்கே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் வந்து நம்ம குருநாதர்கிட்ட இருக்குது. அவங்க சாதாரண ஆள் இல்லை. சிறு வயதுலேருந்தே நாங்களும் ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இருக்க காலத்தில் இந்த தர்மத்துக்கு பொருள் செய்யும்போது வளர்ச்சி படிப்படியாக வளர்ந்தோம். படிப்படியாக வளர்ந்து பெரிய அளவில் இன்றைக்கி அங்கே சென்டர் தொடர்ந்து செய்துட்ருக்கோம். உண்மையான ஒரு குருனா ஐயா தான். இந்த உலகத்திலே வந்து முருகன் சொல்கிறாங்கன்னா உண்மை தான், அது யாருமே மறுக்க முடியாது, அசைக்க முடியாத உண்மை. ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. ரொம்ப கோபம் வரும். கோபம்னா சாதாரண ஒரு கோபம் இல்லை, முரட்டுத்தனமான கோபம். அடிதடி தான் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஐயா கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னை பற்றி புகார் மேலே புகார் வரும். பார்த்துக்கலாம்ப்பான்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்து ஒரு மனிதனாக மாற்றிருக்காங்க. சாதாரணமான ஒரு மனிதனாக அப்போ மாறிடுவான்ப்பான்னு எங்கள் அண்ணங்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெரிய ஒரு மாற்றங்களாக நடந்தது. நிறைய சம்பவங்களும் என் வாழ்க்கையில் உயிர் போய் உயிர் வந்திருக்கு. இன்றைக்கி உயிராக இருக்கிறேன் அப்படின்னா அது ஐயா தான். எத்தனையோ தடவைகள் உயிர் போன காலகட்டத்திலே காப்பாற்றி கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை, உண்மையாக என் வாழ்க்கையில் நடந்த உண்மை. ஆனால் அவங்க நம்ம வந்து பின்பற்றணும், ஒரே நாளில் செய்ய மாட்டாங்க.
படிப்படியாக நம்ம பூஜை செய்யும்போது தொண்டு செய்யும்போது அவங்க நம்மளை அணுகுவாங்க. உண்மையாக இருக்கிறாங்க, கடவுள் வந்து உண்மையாக இருக்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நாங்கள் போய் இன்றைக்கி வசூல் பண்ணுறோம், எங்கள் நாட்டு மக்கள், மலேசிய நாட்டு மக்கள், எல்லா இன மக்களும் உதவி செஞ்சுருக்காங்க. மலாய்க்காரங்க, சீனங்க, வெள்ளைக்காரங்க, யாருன்னு நீக்ரோக்காரங்க, எல்லாரும் இதை வந்து நாங்கள் இன்றைக்கி நேற்று நாங்கள் எல்லோரும் கேட்டாலும் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஐயோட ரிசீட்டு, அந்த பெம்ப்ளட் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னா எல்லா இன மக்களும் ஏன்னா ஐயா கேட்கும்போது வேண்டுகோள் கேட்பாங்க. எல்லாத்தையும் ஒரு தாய் மக்களாக பார்க்கணும்ப்பா, பிரித்து பார்க்கக்கூடாது. அதேமாதிரி அங்கே உள்ள நாட்டு மக்கள் எல்லாமே எல்லோரும் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. பொருள் இந்த ஓங்காரக்குடியில் வளர்கிறதுக்கு பெரும் பாடுபட்டிருக்காங்க. நேரடியாகவும் வந்து பார்த்துருக்காங்க, இங்கேருந்து வந்து நேரடியாகவும் பார்த்துருக்காங்க. உண்மையான விஷயங்கள் அது, ஏன்னா அவங்க தவத்தால் இது வந்து நடந்தது. ஐயாவோட தவத்தால் அவங்களும் ஐயாவும் பல ஜென்மமாக பாடுபட்டு வந்திருக்காங்க. பல ஜென்மத்தில் அவங்களும் பாடுபட்டு இந்த ஜென்மத்திலையும் இந்த கலிகாலத்தை காப்பாற்றணுன்றதுக்காக எங்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னக்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கப்போதுப்பா, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இயற்கை சீற்றங்கள்லாம் வரப்போகுது. இந்த நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணுன்னா நம்ம கண்டிப்பாக தர்ம காரியங்கள் செய்யணும். தர்மங்கள் செய்தால் தான் வந்து நாடு வந்து சுகிச்சமாக இருக்கும், அதுலேருந்து விடுபட முடியும். இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக விடுபட முடியாது. எத்தனையோ நாடுகள் வந்து தண்ணியிலேயே மூழ்கிறதுக்கு இருக்குது, எத்தனையோ நாடுகள். அப்போ நம்ம வந்து தொடர்ந்து பாடுபடணும். தர்ம காரியங்கள் செய்தால் கண்டிப்பாக வெற்றி காணலாம். அதுவும் இல்லாமல் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவர். பிறவியை நம்ம அறுக்கணும் அப்படின்னு சொன்னால் தினமும் பூஜை செய்யால் ஒழிய, நம்ம பூஜை செய்கிறோம், நம்ம யார், எதுக்கு பிறக்கிறோம், எதுக்கு சாகரனே தெரியாது. பிறந்தால் மோட்சகதி அடையணும். பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும், முன்களையும் பெண்களையும் சேர வேண்டும். மறந்தவருக்கு மறளி வந்தார் வருவார் உண்டு, வருமுனே வரிக்கட்டி கொள்ள வேண்டும். பிறந்துட்டா அப்படின்னா மோட்சன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம அன்பு வச்சிருக்கலாம், இறந்துட்டால் அழுவோம். இப்போ எங்கள் அண்ணெலாம் அவர் இறந்துட்டார், ஆனால் அவங்க செய்த ஒரு அதுக்காகவே இன்னும் நான் ஒரு 1000 கோடி பிறவி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயா அந்த அளவுக்கு காப்பாற்றியிருக்காங்க, கொஞ்சம் நெஞ்சம் காப்பாற்றலாம். எனக்காக எவ்வளோ தவத்தை செலவு பண்ணியிருக்காங்க, என்கிட்டே நேரடியாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 10 ஆண்டு முன்னுக்கு சொன்னதெல்லாம் அதெல்லாம் நடந்திருக்கு. 10 ஆண்டு முன்னுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஞானிகளுக்கு வந்து 10 ஆண்டு இல்லை 1 கோடி ஆண்டு முன்னுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் ஞானம். ஞானம்னா வாசி வசப்பட்டவர்கள், அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். நமக்கும் தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அது உணர முடியும் நம்மளால். தொடர்ந்து நம்ம அவங்க தொண்டு செய்து பூஜை செய்து வந்தால், ஆனால் இன்னொன்று அஸ்திவாரமாக சைவம் சாப்பிடணும். அதுதான் அஸ்திவாரம். எப்படி நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போடுறாங்களோ அந்த மாதிரி அஸ்திவாரம் என்னது, அசைவம் சாப்பிட, சைவம் சாப்பிடணும். அசைவம் தொடக்கூடாது, சைவம் தான். சைவம் மேற்கொண்டால் கண்டிப்பாக நம்ம யார் எதுக்கு கண்டிப்பாக இது உணர முடியும். ஏன்னா இது வந்து உணர்ந்தது நாங்கள் இன்றைக்கு நேற்று ஒரு 6 மாதமோ 7 மாதமோ 1 வருஷமோ செய்யலை. 33 ஆண்டுகள் பூஜை செஞ்சுருக்கோம். இது உண்மையான ஒன்று. படிப்படியாக கண்டிப்பாக உணர்த்துவாங்க. நம்மளால் வந்து உணர முடியும், கண்டிப்பாக உணர முடியும். இது கேட்குற மக்கள் இந்த ஓங்காரக்குடிகளுக்கு நீங்கள் தாராளமாக பொருளுதவி செய்யலாம், கண்டிப்பாக ஐயா அருள் செய்வாங்க. அது பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு புண்ணியமும் பாவமும் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. அது பாவத்தை தொலைச்சி புண்ணியம் பெருகினால் கண்டிப்பாக எல்லா விஷயமும் நடக்கும். அது யாருமே மறுக்க முடியாத ஒன்று. நீங்கள் நம்பி ஐயாவை வணங்கலாம். அவங்க உண்மையிலுமே கடவுள். ஏன்னா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை, எத்தனையோ விஷயங்கள் எங்களை காப்பாற்றியிருக்காங்க. உண்மையான நடந்த சம்பவங்கள் மலேசியாவில் எத்தனையோ வாட்டி புகை மூட்டை வந்திருக்கு. ஐயா கிட்ட கூப்பிட்டு சொல்லுவோம், அப்போ மழை பெஞ்சா சரியாயிருமாப்பான்னுவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் ரெண்டு கடை மழை, அந்த மாதிரி மழை அடிக்கும். நிறைய வாட்டி மலேசியாவை காப்பாற்றிருக்காங்க ஐயா. நாங்களாம் வேண்டுகோள் வச்சு அப்போ அந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் போய் கேட்கும்போதும் அப்போ அந்த நாடு மக்கள், இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக அந்த வசூல் போய் நாங்கள் வசூலித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் ஒரேடியாக உடனே ஞானிங்க எதுவுமே செய்யலை. படிப்படியாக முன்னுக்கு வந்திருக்கு. இன்னும் கண்டிப்பாக இந்த உலகமே தெரிகிற அளவுக்கு ஐயா வந்து செய்ய போகிறாங்க. ஆனால் அவங்க ஞானின்னு எங்களுக்கு தெரியும். எத்தனையோ விஷயங்கள் என் கனவுலேயே வந்து நான் ரொம்ப ராங்கி செய்யும் போதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அப்போ அது செய்யக்கூடாதுப்பா, பாவ செயல். நீ பாவம் செஞ்சேன்னா திருப்பி அதை நீ வந்து அதுலேருந்து விடுபட முடியாது, திருத்திக்கணும் அப்படின்னு நிறைய வாட்டி எனக்கு வந்து உணர்த்தியிருக்காங்க.
நிறைய வாட்டி எனக்கு நிறைய சம்பவங்கள், உயிர் போகிற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதுலேயே என்னை காப்பாற்றியிருக்காங்க. ஒன்றல்ல ரெண்டல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னால் விடிய விடிய சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு உண்மையான விஷயங்கள் கண்டிப்பாக ஐயா வந்து காப்பாற்ற முடியும். நம்ம தலை எழுத்தியே அவங்களால மாற்ற முடியும். நம்ம தானமும் தர்மம் செய்ய செய்ய நம்ம தலையெழுத்தே அவங்களால மாற்ற முடியும். அப்படியேப்பட்ட ஆற்றல் வந்து எங்கள் குருநாதருக்கு, ஆறுமுக அரங்கமகா தேசிகை தேசிக சுவாமிகளுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். தலையெழுத்தையே மாற்றிடுவாங்க. அவை இறந்தாலும் பிரச்சனை இல்லை, உடம்புலேருந்து உயிர் போனாலும் திருப்பியும் அவங்கள பிறக்க வச்சு திருப்பியும் அவங்கள ஞானியாக்க முடியும். இது சத்தியம், இது உண்மை. நன்றி, வணக்கம். ஓங்காரக்குடியில் அசன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க ஐயா, அதை பொதுமக்களுக்காக ரெண்டு எதுனா ஒன்று சொல்லுங்க ஐயா. என்னன்னா, நம்ம ராங்கி செய்கிற காலத்தில் என்னை கொலை செய்யணுன்ட்டு அடித்து தூக்குனன்ட்டு அதை செஞ்சாங்க. காரை விட்டு அடித்தாங்க. நேராக வந்து நாங்கள் மோட்டர்லேருந்து வரும்போது, மோட்டர் பைக்லேருந்து காரை விட்டு அடித்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு அடி இல்லை, கூட ஒரு இருந்த நண்பருக்கு அடி. அது ஒரு பெரிய ஒரு என் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்பட்டுச்சுன்னா, நான் பூஜை செஞ்சு என்ன போ ஒன்றுமே தெரியலையே, ஞானிங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு நானே புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் எனக்கு நடந்தது. ஒரு முக்கியமான என் வாழ்வியில் ஒரு பெரிய சம்பவம் இது. அடித்து காலி பண்ணணும்னு செஞ்சு, அதே மாதிரி ஒரு சிங்கப்பூர்லேயும் ஒரு வாட்டி நான் செஞ்ச தவறுக்காக என் தம்பி வந்து உள்ளே இருந்தாங்க ஜெயிலில். அவர் பிள்ளை அவர் இறந்துட்டார். இந்த மாதிரி நிறைய நிறைய சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நானே திருத்திக்கிட்டேன்னா, நான் செய்யும் போதெல்லாம் மற்றவர்களும் வந்து அதை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. கூட போய் நான் செஞ்சுருக்கேன், அதெல்லாம் வந்து மற்றவர்கள் அனுபவிக்கும் போது என் ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து இறந்துருக்காங்க என்னால். அதனால் நானே வந்து அதெல்லாம் திருச்சிக்கிட்டேன். ஞானிகள் சொல்லும்போது கேட்காம ரொம்ப தப்பு செய்யும் போதெல்லாம் அதை நானே வந்து, அசன் அப்பா நம்மளுக்கு வந்து நம்மளால் இன்னொரு உயிர் ஏன் போனோம் அப்படின்ட்டு அதை நானே திருத்தி கொண்டேன். இன்ன வரைக்கும் அதை கூட்டாளிட்டலாம் நண்பர்கிட்டலாம் சொல்லுவோம், அப்பா எல்லாம் செய்ய வேணாம், ஏன்னா நம்மளால் வந்து பிறர் வந்து பாதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நிறைய கோபம் இன்னும் இருக்குது. கோபம் வந்துட்டால் என்ன செய்வனே எனக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு கோபங்கள் ஆனால் ஐயா வந்து கட்டுப்பாட்டில் அப்படியே வச்சுருக்காங்க. என்ன அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் வந்து ஐயாவுக்கு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுலேயே என் கூட்டாளி நண்பர்கள்லாம் கேட்பேன், ஏன்டா இப்படி போயிட்டேன், ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு புரிஞ்சுது. ஆனால் சொல்ல முடியல அவங்கக்கிட்டலாம். அவங்களுக்கு புரிகிற காலம் வரும்போது அவங்க கண்டிப்பாக புரியும், எனக்கு தெரியும். இப்போ என்ன எல்லாமே கேட்பாங்க, என்ன இப்படி போய் இதிலே இப்படியே போயிருவி அப்படியே போயிருவி அப்படின்னு. ஆமாம் ஐயா, எனக்கு வந்து குருநாதர் வந்து எனக்கு நிறைய, அப்போ நம்ம வந்து இதுக்காக வரலை, நிறைய மக்களை நம்ம காப்பாற்றணும், அதுக்காக நம்ம வந்து நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்கள்ட்ட ஒரு சத்திய வாக்கு வாங்கியிருக்கேன். அதனால் தொடர்ந்து இதப்போ இது வந்து செய்யணும். ஆயிரம் கோடி ஜென்மம் எடுத்தாலும் அவங்களுக்கு நாயாக இருந்து தொண்டு செய்யணும்னு வேண்டிக்கிறேன். இவ்வளோ நிகழ்ச்சிகள் எங்களுக்காக சொன்னீங்க ஐயா, நீங்கள் மலேசியாவில் என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? மலேசியாவில் நம்ம அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நம்ம அண்ணன் அவர் இயங்கிக்கிட்டு தான் இரு. நம்ம தான் வந்து தொடர்ந்து எல்லா இதுலேயும் போய் செஞ்சிட்ருக்கோம். நம்ம நான் ஆனந்தன் அண்ணன், அவர் தமிழரசும் அவர் இறந்துட்டார். தமிழ் ஆனந்தம் முத முதல் அவங்க ஆரம்பித்தாங்க. அண்ணன் அவரோட பெரிய அண்ணன், அப்புறம் தம்பி அவர் பத்மநாபன், அவர் இறந்துட்டார். இப்போ நானும் அவரும் தான் இருக்கு, நானும் ஆனந்தன். அப்புறம் தொண்டு செய்கிறவங்க இங்கே எல்லாம் ரொம்ப பேர் தொண்டு செய்கிறாங்க. அவங்களும் இங்கே இந்த அறப்பணிக்காக எல்லாம் வெளியூரெல்லாம் போய் சென்று இந்த அறப்பணிக்கு, இங்கே ஓங்காரக்குடி அறப்பணி நடக்கிறதுக்காக தொடர்ந்து வசூல் பண்ணி இது முழுக்க முழுக்க வந்து மக்களோட இதில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அது ஐயா உண்மைன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப பேர்த்துக்கு தெரியும் அங்கே உள்ள. ஏன்னா நம்மளை பார்த்தோன்னே சொல்லுவாங்க இது வந்து உண்மை. ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் போல் வசூலுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25-26 ஆண்டுகளாக நம்ம வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஞான திருவடி புத்தகம். அவங்க எல்லா நிறைய பேர் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை, எத்தனையோ கிளைகள் அங்கே இருக்குது. தினம் தினமும் நம்ம சந்திச்சு இந்த போலீஸ் பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அங்கேயே சொல்லியிருக்காங்க. எங்கள் கிட்ட போலீஸ்காரங்களே பெரிய பெரிய அதிகாரிகளே, உங்கள் ஆசன் வந்து சாதாரண ஆள் இல்லை, எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி.
அவங்க ஆசான் வந்து சாதாரண ஆள் இல்லை, அவங்க ஆற்றல் புரிந்தவங்க அப்படின்னு அங்கே உள்ள போலீஸ்காரங்களே சொல்லியிருக்காங்க. அதுவும் முஸ்லீம்காரங்க எல்லாருமே அவங்க பார்த்தானே ஐயாவை பார்த்தானே ஒரு மரியாதை அங்கே எல்லாத்துக்கும் இருக்குது. அவங்க உண்மையான பல மக்களே சொல்லியிருக்காங்க, நம்ம இந்து மக்கள்னு இல்லை, முஸ்லீம்காரங்க சொல்லியிருக்காங்க, சீனவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஐயா வந்து உங்கள் ஐயா வந்து உண்மை, அவங்கள்ட்ட ஆற்றல் இருக்குது, அவங்க எதையும் செய்ய முடியும், கை காலெலாம் நடுங்கியிருக்கு அவங்க பேசும்போது, ஐயா பற்றி பேசும்போதே கை காலெலாம் நடுங்கியிருக்கு அவங்க பேசும்போது, அவங்கள்ட்ட வந்து ஆற்றல் இருக்குது, அவங்க சாதாரண ஆள் இல்லை. எங்கிட்ட முஸ்லீம்காரங்க எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஆற்றல் உள்ளவங்க, அதனால தான் உங்களால் செய்ய முடியுது, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை உடச்சி எறியக்கூடிய ஆற்றல் ஆசான்கிட்ட சொன்னோமா போதும், ஆசி இருக்குப்பா அப்படின்னாலே அங்கே பிரச்சனை வந்து தீந்துவிடும். அப்பேற்பட்ட ஆற்றல் எனக்கு திருமணம் பண்ணி வச்சது இந்த குடியில் தான், 97 1997 திருமணம் நடந்தது இந்த குடியில் தான் ஐயா செய்து வச்சாங்க. அவங்கள நன்றி கடன் அது 1000 கோடி ஜென்மம் எடுத்தாலும் பத்தாது அவங்களுக்கு தொண்டு செய்ய, அவங்க நினச்ச காரியம் நடக்கணும், அவங்க எல்லா மக்களையும் இவ்வளோ பேர் மக்களை ஞானியாக்கணும்னு வந்திருக்காங்க. இதை நம்ம எல்லோரும் பயன்படலாம், எல்லோத்துக்கும் எல்லாற்றுக்கும் இது ஆசி இருக்குது, ஏன்னா அவங்க கைவிட மாட்டாங்க எங்களுக்கே தெரியும். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி அது 100 கோடி பாவங்கள் செய்யணும், அவங்க பஞ்சு போல் பறக்கமே 4 முறைகள் செய்யணும், 100 கோடி நீ என்ன அப்பேற்பட்ட ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சிக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க உண்மை இது, சத்தியம் இது பொய்யோ இதே இல்லை உண்மை இது, அது அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி அங்கேருந்து இங்கே வந்து தொண்டு செய்ய வரோம் அப்படின்னா சும்மா நாங்கள் வரலை, அவங்கள பார்க்கணும் தவம் அப்படியே அழுவோம், அழுந்து அழுந்து தினமும் அழுந்து பூஜையில் கேட்போம் நாங்கள், அப்போ ஐயா போய் பார்க்கணும், ஐயா போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு அப்படி கேட்கும் போது தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்லா நாங்கள் பயன்படுத்திக்குவோம். அது அப்பேற்பட்ட ஆற்றல் இந்த தானம் தானத்திலையும் தர்மத்தை எல்லாம் அதில் அப்பேற்பட்ட ஆற்றல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், புண்ணியம் செய்யணும், புண்ணியம் செய்யாமல் பூஜை செய்யாமல் இதை உணர முடியாது, கொஞ்சம் கூட ஒரு கடுகலகம் இதை வந்து உணர முடியாது. ஐயா சொல்லி கேட்டனா இன்னொன்று சைவம், உண்மையாக சைவம் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உணர முடியும் இது உண்மைங்க. ஆணித்தரமான ஐயா வந்து முருகன் எங்களுக்கு தெரியும், ஏன்னா 10,000 மைலுக்கு அங்கிட்ட இருந்து எங்களுக்கு அருள் செய்கிறாங்கன்னா சின்ன விஷயம் இல்லை, அது எல்லாரும் மக்களும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் சின்ன விஷயம் இல்லை. இன்றைக்கி உலகமே பணத்துக்காகத்தான் எல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இது வந்து அவங்க உண்மை தவத்தில் வந்த உண்மை இது, அவங்க அப்படி கேட்டிருக்காங்க முருகன்ட்ட, முருகனே அவங்க உடம்புல வந்து தங்கியிருந்து செய்துக்கிட்டு இருக்காங்க, இதுவும் உண்மை. அவங்க எல்லா விஷயமும் தெரியும் அவங்களுக்கு, நம்ம என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், சாதாரணமாக இல்லை உண்மை இது. கண்டிப்பாக எல்லோரும் பின்பற்றுவதெல்லாம் இதை நன்மையை அடையலாம். ஆகவே நம்ம அன்பர் ஓங்காரக்குடியில் ஆசான் சொல்கிற அறிவுரைகளையும் அறப்பணிகளையும் நம்பி கடைப்பிடிச்சா நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா குணக்கேடுகளையும் நீக்கி ஒரு மனிதனாக ஆக்கி தருவாங்க அப்படிங்கிறது அவர் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம்.